நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க உங்களோட செலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுலேயும் வந்து மீஷோ ஹால் தான் பார்க்க போகிறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹோப் இந்த கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஸோ போன மீஷோ ஹாலில் பார்த்ததுலாம் வந்து குர்த்திஸ் பிலோ 600, லைக் கேஷுவல் வேர், ஆஃபீஸ் வேர், காலேஜ் வேர் இந்த மாதிரி. இன்னைக்கு மீஷோ ஹாலில் பார்க்க போகிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து எத்னிக் வேர். கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன்லாம் போகிறீங்க அப்படின்னா சூப்பராகவே இதெல்லாம் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். அண்ட் ப்ரைஸஸும் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும், லைக் 500 ஸ்டார்ட் ஆகி ரூபீஸ் 1300 வரைக்கும் தான் மேக்ஸிமம் போகும். ஸோ மீஷோ பார்த்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அது இந்தியாஸ் நம்பர் 1 ரீசெல்லிங் ஆப் பிளஸ் ஷாப்பிங் ஆப். ஸோ மீஷோ ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வந்து ஃப்ளாட் 30% ஆஃபரும் கிடைக்குது. அண்ட் போக போக நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸஸ்க்கு வந்து லிங்க் கிடையாது, உங்களுக்கு கோட்ஸ் தான் இருக்கும். ஸோ மீஷோ ஆப்பில் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வேணுமோ அதோட கோட்லாம் நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடச்சிரும். அண்ட் சில பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க லைக் இந்த கோடுக்கு வந்து எனக்கு அந்த ட்ரெஸ் கிடைக்கல அப்படின்னு. சம்டைம்ஸ் உங்களுக்கு கோடுக்கு எக்ஸாக்டாக ட்ரெஸ் கிடைச்சிரும், சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா செட் ஆஃப் 5 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கோட் என்டர் பண்ணதும் ஒரு செட் ஆஃப் 5 ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி காட்டும். ஸோ உள்ளே போய் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ உங்களில் சில பேருக்கு ஆக்சுவலாக மீஷோ பற்றி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, லைக் நிஜமாகவே குவாலிட்டி நல்லா இருக்குமா, அது வர்த்தி தானா அப்படின்னு. எப்படியும் நான் என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். போன ஹால்லையும் அப்படி தான் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுலேயே நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கும் வந்து சில ஒப்பீனியன்ஸ் இப்படி இருந்துச்சு. பட் நான் பர்ச்சேஸ்க்கு அப்புறம் வந்து என்னோட ஒப்பீனியன் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. கண்டிப்பாக வந்து இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் ட்ரெண்டியான டிசைன்ஸில் நம்மளுக்கு அவுட்ஃபிட் கிடைக்குது அப்படின்னா அது ரொம்ப வர்த்தி தான். அண்ட் நானும் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருக்குது, அது வர்த்தியா எல்லாமே வந்து போக போக நான் டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ குர்த்திஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஹைட் அண்ட் வெயிட் நான் ஷேர் பண்ணிடுறேன், ஸோ தட் உங்களுக்கு சைஸ் கம்பேர் பண்ணி பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஹோல் பர்ச்சேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வந்து பிளாக் குர்த்திஸ் தான் இருக்கும். அதில் ஒன்று வந்து நான் இப்போ வேர் பண்ணியிருக்கேன், ஏன்னா என்னோட ஃபேவரட் கலரும் பிளாக் தான். ஸோ இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 3. இதோட ப்ரைஸ் வந்து ரூபீஸ் 1097 அண்ட் மெட்டீரியல் வந்து காட்டன். கம்ப்ளீட் செட் நம்மளுக்கு கிடைச்சிருது, லைக் டாப், பேண்ட் அண்ட் ஒரு கோட் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது கோட்டோட வரனாலே நான் இதை செலக்ட் பண்ணியிருந்தேன், பிகாஸ் அந்த டைப் ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டாப் அண்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளெயினாக இருக்குது. டாப்பில் வந்து 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க, ஸ்லீவோட எண்டில் வந்து ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் அண்ட் பேண்ட் வந்து பிளெயினாக இருக்கனால நம்மளுக்கு கோட்டில் வந்து பிரிண்டட் பேட்டர்ன் அகெயின் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் இருக்க ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிரர் ஒர்க் வந்து கோட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இன்னும் நல்லா அந்த லுக் எடுத்து கொடுக்குது. அண்ட் கோட் இங்கே வந்து ஜாயின் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாட் டைப் பண்ணிக்கலாம், அதில் வந்து குட்டி குட்டி டாசல்ஸ் பிரெட்டியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோட் வந்து ட்ரெஸ்ஸோட அட்டாச்சாக இல்லை, ஸோ தட் நமக்கு வந்து மல்டிபர்பஸ் யூஸாகவும் இருக்கும். இந்த பிளாக் குர்த்தி வந்து நான் இன்ஸ்டாவில் ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தேன், அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அமேசான் ஹால் வீடியோவில் கூட நான் வேர் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் கொடுங்க அப்படின்னு. ஸோ இந்த பிளாக் குர்த்தி வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கனால ஒரு நல்ல டிசைனர் துப்பட்டாவோடலாம் பேர் பண்ணால் பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ இந்த குர்த்தி வந்து டபுள் வேலையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நிறைய பேர் லைனிங் பற்றியும் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தீங்க, இதில் லைனிங் கிடையாது. பட் டாப் டு பாட்டம் டார்க்லேயே இருக்கனால வந்து நம்மளுக்கு அவ்வளோ டிரான்ஸ்பரன்சி பிரச்சனை இருக்காது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மீஷோ பற்றி கேட்குறீங்க அப்படின்னா இது வந்து இந்தியாஸ் நம்பர் 1 ரீசெல்லிங் ஆப். ஸோ தட் நீங்கள் வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிஸ்க் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இது வழியாக நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் செல் பண்ணி ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த ப்ராஃபிட் மார்ஜின் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்கே வந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ குவிக்காக வந்து இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ மீஷோ ஆப் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு எந்த குர்த்தியோட ப்ராடக்ட் கோட் வேணுமோ அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து நீங்கள் பார்த்து இங்கே சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைனா கேட்டகரிஸ்லேருந்து கூட நீங்கள் குர்த்தி சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த குர்த்தி செலக்ட் பண்ணதும் இதில் எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் சூஸ் பண்ணதும் அதில் இருக்க சைஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் டு கார்ட் கொடுக்கலாம். நான் சைஸஸ் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களோட மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி இல்லை எந்த பேமெண்ட் வேணாலும் சூஸ் பண்ணிவிட்டு ஓன் பர்பஸ் வாங்குறீங்கன்னா எக்ஸாக்ட் அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் செல் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுக்கலாம். இந்த ப்ராஃபிட் மார்ஜின் வந்து உங்களுக்கு டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்கே கிரெடிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஒரு யூனிக்கான குர்த்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ₹1238. இது வந்து செட் ஆஃப் டூ, இதுக்கு ஒரு டாப் அண்ட் பேண்ட்டும் கிடைக்குது. ஸோ இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காட்டன் தான். இதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இதோட கலர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல டார்க் மெரூன் கலர் அண்ட் அதுக்கு கான்ட்ராஸ்டாக வந்து பேண்ட் வந்து க்ரீம் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்போ லென்த் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவோட எண்டில் வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நான் ஏன் யூனிக்காக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா ஃபுல் ட்ரெஸ் வந்து பிளெயினாக இருக்குது, பட் டாப்போட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்ஃபெக்டாக சொல்ல தெரியல இது எம்ப்ராய்டரியா அப்படின்னு, ஏன்னா எனக்கு ஸ்டிச்சிங் பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ ரைட் சைடில் கொடுத்த அதே பேட்டர்ன் வந்து பேண்ட்டோட லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க எண்டில். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுக்குது இந்த ட்ரெஸ்க்கு. அண்ட் இன்னொன்று என்னென்னா டாப்பில் வந்து சைட் ஸ்லிட் ஓப்பன்ஸ் கிடையாது, பட் டாப்போட ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு சின்ன ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. அதுவுமே இந்த ட்ரெஸ்க்கு வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்குது. அண்ட் பேண்ட் வந்து கேதரிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா லைனிங் கிடையாது, பட் ரொம்பவே வந்து திக்காக இருக்குது, அதனால டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இல்லை. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கனால, டார்க் கலராக இருக்கனால, இது கூட வந்து ஏதாவது ஆன்டிக் ஜுவல்லரிலாம் வேர் பண்ணால் பார்க்க சூப்பராக இருக்கும். அந்த லுக்கே வந்து ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த ஹோல் பர்ச்சேஸ்லேயே என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா இதுதான் சொல்வேன். எவ்வளோ ஃபேவரெட்னா இந்த ட்ரெஸ் போட்டு வீடியோலாம் எடுத்த பேருக்கு கூட எனக்கு அழட்டவே மனசு வரல, அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. என்னோட ஃபேவரட் பிளாக் கலரில். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் லென்த் ட்ரெஸ், இது டாப் மட்டும்தான், பேண்ட்லாம் கிடையாது. இதில் வந்து நெக் கிட்ட இந்த பாடி பார்ட் கிட்ட மட்டும் சீக்வென்ட் ஒர்க் வச்சு அங்கங்கே டாட் டாட்டடாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இருக்க ஹைலைட்டே வந்து இதோட ஸ்லீவ் தான், ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. அதில் கம்ப்ளீட்டாக வந்து கோல்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நான் 10 out of 10 கொடுப்பேன் இந்த ட்ரெஸ்க்கு, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து ₹664. இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கிடைக்கிறது கண்டிப்பாக ரொம்ப வர்த்தி தான். அண்ட் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரேயான் மெட்டீரியல், நல்ல ஒரு டார்க் பிளாக் கலர். இதில் வந்து லைனிங்லாம் கொடுக்கல, பட் உங்களுக்கு வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு பிளாக் பேண்ட் இதுக்கு வேர் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் நெக் பீஸோட இந்த ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் இல்லை ரிலேட்டிவோட ஃபங்க்ஷனுக்குலாம் டக்குன்னு இந்த மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணாலே போதும், ரொம்ப பர்ஃபெக்டாக எலிகண்ட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ இந்த பிளாக் சோக்கர் நெக் பீஸ் வந்து நான் ஆன்டிக் ஜுவல் ஸ்டோர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். அவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லிங்க் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரே ஒரு இஷ்யூ நான் என்ன ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து பின்னாடி ஜிப் கொடுத்துருக்காங்க, ஹூக் வந்து எதுவும் லாக் பண்ணுற மாதிரி கொடுக்கவே இல்லை. ஸோ ஜிப்னால சீக்கிரம் இறங்கி வர சான்சஸ் இருக்குது நம்ம ஆக்ஷன் பண்ணப்பன. ஸோ அது மட்டும் நம்ம அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு ஷோ ஸ்டீலராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ரெட் சல்வார், இது வந்து அனார்கலி டைப் சல்வார். இது கூட வந்து ஒரு டாப் வருது அண்ட் துப்பட்டா வரும், பேண்ட் கிடையாது. ஆங்கிள் லென்த் வரைக்கும் வரும், ஒரு 12 பண்ணோம் அப்படின்னா நல்ல கோல் இருக்கு இந்த ட்ரெஸ்ல. ஸோ குர்த்தி வந்து கம்ப்ளீட்டா டாப் டு பாட்டம் பிளெயினா தான் இருக்கு. நான் பார்க்கும் போது கொஞ்சம் டார்க் ரெட்டா இருந்துச்சு, பட் எனக்கு ரிசீவ் பண்ணும் போது ஒரு பியூர் ரெட்டா தான் இருக்கு. ஸோ ட்ரெஸ் ஃபுல்லா பிளெயினா இருக்கனால ஸ்லீவ் மட்டும் நல்லா கிராண்டா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஃபுல் ஸ்லீவ், இதுல வந்து கோல்ட் த்ரெட் ஒர்க் பிளஸ் பேர்ல்ஸ் வந்து அங்கங்க அட்டாச் பண்ணி ரொம்ப கிராண்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் பிளெயினா இருக்கனால இதோட துப்பட்டால வந்து சேம் கலர் துப்பட்டா தான் கொடுத்துருக்காங்க, பட் இதில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த பேர்ல்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. சைட்ஸ் ஆஃப் த துப்பட்டாவில் நல்லா பேர்ல்ஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க, அண்ட் மற்ற பிளேசஸில் வந்து அங்கங்கே சின்ன சின்ன பேர்ல் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு கலர் ஃபேட் ஆகிற ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காது. பட் இதை வந்து அவ்வளோ ஈஸியாக மிஷின் வாஷ்லாம் பண்ணிட முடியாது, பிகாஸ் இதில் பேர்ல்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்காங்க, நம்ம ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைனிங்கும் கொடுத்துருக்காங்க, ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இல்லை.
அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிகாஸ் ஸ்லீவில் ஷாலில் அண்ட் ட்ரெஸ்ஸோட எண்ட்லேயும் வந்து பேர்ல் வச்சு அங்கங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சிம்பிளான கிராண்ட் லுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே கிராண்டாக தெரியும் இந்த ட்ரெஸ் வேர் பண்ணுறப்போ. இது கூடவும் நான் பிளாக் கலர் நெக் பீஸ் தான் பேர் பண்ணியிருந்தேன், பட் இது கூட ஒயிட் கலர் நெக் பீஸ்லாம் பேர் பண்ணால் இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பிளாக் தான், அகெயின் பிளாக் கலெக்ஷன்ஸில் இதுதான் லாஸ்ட் ஒன். ஸோ இது வந்து ஒரு ஆங்கிள் லென்த் குர்த்தி, பிளெயின் பிளாக் கலரில் இருக்கு, 3/4 ஸ்லீவோட. ட்ரெஸ் ஃபுல்லாக வந்து பிளெயினாக இருக்குது, பட் நெக் அண்ட் பாடி பார்ட்டில் ஒரு சில்வர் லைனிங் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்லீவோட எண்ட்ஸ்லேயும் ஒரு சின்ன லைனிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சில்வர் கலரில். அண்ட் இதே தின் லைனிங் ஒர்க் வந்து பாட்டம் ஆஃப் த ட்ரெஸ்லையும் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரேயான் மெட்டீரியல், டார்க் பிளாக்காக இருக்கனால நம்மளுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்டாலாம் தெரியல. பிளாக் பேண்ட் வேர் பண்ணாலே போதும் இதுக்கு. ஸோ இந்த ட்ரெஸ்ல எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு, ஸ்டிச்சிங் எங்கேயோ லைட்டாக மிஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆச்சு. என் அம்மா வந்து எனக்கு ஆல்டர் பண்ணியிருக்காங்க, என்னோட எஸ் சைஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் எஸ் சைஸ் வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆல்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து நிறைய கலர்ஸ்லையும் கிடைக்குது, அதில் எனக்கு பிளாக் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பிளாக்குக்கும் அந்த சில்வர் கலர் பேட்டர்ன் ஒர்க்குக்கும் ரொம்ப நல்லா கோயின்சைட் ஆன மாதிரி இருந்துச்சு. இது கூட சில்வர் கலர்ல அந்த பேட்டர்ன்லாம் இருக்கனால நீங்க சில்வர் கலர் நெக் பீஸ் வந்து சோக்கர் டைப்லலாம் வேர் பண்ணா பார்க்க சூப்பரா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் குர்த்தி. இது வந்து பாத்தீங்கன்னா அனார்கலி டைப் குர்த்தி, ஒரு நல்ல டார்க் கிரீன் கலர். கம்ப்ளீட்டாக வந்து அங்கங்கே ரெட் டச் இருக்கும் அண்ட் கோல்டன் பிரிண்ட் ஒர்க்ஸும் நீங்கள் பார்க்கலாம். குவாலிட்டியாக இருக்குது, இந்த கோல்டன் பிரிண்ட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபேட் ஆகிற மாதிரிலாம் தெரியல. இதில் வந்து 3/4 ஸ்லீவ் இருக்குது, ஸ்லீவோட எண்டில் வந்து டிஃப்ரெண்ட் கோல்ட் பிரிண்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக் பார்ட்ல பாத்தீங்கன்னா அங்கங்க சின்ன சின்ன மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க நெக் அண்ட் பாடி பார்ட்ல மட்டும். ஸோ இந்த குர்த்தி பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட ஹைட்டுக்கு ஆங்கிள் லென்த் வரைக்குமே வருது. ஸோ சைட்ஸ்ல வந்து ரெண்டு த்ரெட் கொடுத்துருக்காங்க, ஸோ தட் நம்ம நாட் பண்ணிக்கலாம், அதனால நம்மளுக்கு ஃபிட்டிங் ப்ராப்ளம்லாம் இருக்காது. அதுல ஒரு சின்ன டாஸ்லும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீவ் எண்ட்ல இருக்க அதே பேட்டர்ன் வந்து ட்ரெஸ்ஸோட பாட்டம் எண்ட்லயும் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப ஹைலைட்டடா டிஃபைண்டா தெரிந்து பார்க்க. ஸோ இந்த குர்த்தியை நம்ம நார்மலா அப்படியே கூட வேர் பண்ணலாம், பட் ஒரு கோல்டன் துப்பட்டாவோட எல்லாம் பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப கிராண்டா இருக்கும். ஸோ அங்கங்க வந்து ரெட்டோட டச்சும் இருக்கனால நீங்க ரெட் கலர் ஒர்க்டு துப்பட்டா கூட இது கூட பேர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் மீஷோல என்னோட எத்னிக் வேர் கலெக்ஷன்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரெஸ்ஸஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில ட்ரெஸ்ஸஸில் சின்ன சின்ன குறை இருந்துச்சு, அதையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களோட. ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ எல்லா குர்த்திஸோட கோட்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன், அண்ட் மீஷோ ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வந்து ஃப்ளாட் 30% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோட கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. White lace on the outside, satin pillows on the inside.